பெண் டிஎஸ்பிக்கே தமிழகத்தில் பாதுகாப்பு இல்லாத நிலையில் சாமானிய மக்களுக்கு எவ்வாறு பாதுகாப்பு கிடைக்கும் என்றும், விடிய ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு எங்கே இருக்கிறது என்றும் முன்னாள் அமைச்சர் ப. வளர்மதி கேள்வி எழுப்பியுள்ளார். செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சி மண்டலம் 3 உட்பட்ட சிட்லப்பாக்கம் செம்பாக்கம் பகுதியில் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி தராத விடியா திமுக அரசை கண்டித்து நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற முன்னாள் அமைச்சர் ப. வளர்மதி இவ்வாறு பேசினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழகச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சிட்லப்பாக்கம் ச. ராஜேந்திரன், அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற தலைவர், முன்னாள் அமைச்சர் டி கே எம் சின்னையா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிட்லப்பாக்கம் செம்பாக்கம் பகுதி கழகச் செயலாளரும் முன்னாள் பேரூராட்சி தலைவருமான ரா. மோகன், மாவட்ட மாணவரணி செயலாளர், முன்னாள் நகரமன்ற தலைவர் ஜி எம் சாந்தகுமார், மாவட்ட கழக துணைச் செயலாளர் ப. தன்சிங், கணிதா சம்பத், காட்டாங்குளத்தூர் மேற்கு ஒன்றிய கழகச் செயலாளர் கஜா என்கிற கஜேந்திரன், கழக பகுதிச் செயலாளர்கள் எம். கூத்தன், ஏ. கோபிநாதன், ஜே. சீனுபாபு, எல். ஆர். செழியன், அனகை பி. வேலாயுதம், வே. ஜெகநாதன், ப. அப்பு என்கிற வெங்கடேசன், ஜெயபிரகாஷ், மாமன்ற உறுப்பினர் கிச்சா என்கிற கிருஷ்ணமூர்த்தி, எம். ஜே. எல். வாணி சுரேஷ் பாபு, மாவட்ட எம்ஜிஆர் மாணவரணி செயலாளர் ஜி. எஸ். புருஷோத்தமன், அஸ்தினாபுரம் விஜயநாராயணன், வழக்கறிஞர் லோகநாதன், மாவட்ட கழகப் பொருளாளர் பி. கே. பரசுராமன் உட்பட ஏராளமானோர் பங்கேற்று விடிய அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். ஒரே ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆன வாழை படத்தை பார்த்துட்டு எங்க யாரும் போட மாட்டாங்களா உனக்கு? இங்க யாரும் இங்க எந்த தியேட்டர்லையும் போட மாட்டாங்களா? நீ சொன்னா பொட்டி எடுத்துட்டு வந்து உன் வீட்டில் பெரிய தியேட்டர்லேயே போட்டு விட்டு போயிடுவான். அமெரிக்காவில் போய் பார்த்துருக்காரா அந்த படத்தை? அதுக்கு ஒரு மிகப்பெரிய விமர்சனம். வாழை படத்தை பார்த்தார் முதலமைச்சர். அதுக்கு ஒரு உடனே இவர் ஒரு கட்டுரை, ஒரு ட்விட்டர், ஒரு பெரிய இது. நான் கேட்குற மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசக்கூடிய ஒரே தலைவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் எடப்பாடியாரை தவிர யாரும் இருக்க மாட்டார்கள். சென்னையில் ஆமை வேகத்தில் நடைபெறும் மெட்ரோ ரயில் பணிகள் காரணமாக கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். போரூர் ராமாபுரம் பிரதான சாலையில் மெட்ரோ ரயில் 2 கட்ட பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருகின்றன. இதனால் போரூரிலிருந்து ராமாபுரம் வழி செல்லும் பிரதான சாலையில் சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் அளவிற்கு வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அணிவகுத்து நிற்பதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இந்த கடும் போக்குவரத்து நெரிசலால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வரும் நிலையில் மெட்ரோ பணிகளை விரைந்து முடிக்க விடியா அரசை பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர்.